பொதிகை நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். எத்தனை மொழிகளில் இன்னிசை பாடியும் என்னவோ இன்பத் தமிழ்மொழி போல் இல்லை. சித்தர்கள் முத்தர்கள் செப்பிய கவியினில் செந்தமிழ் ஒன்றே முந்தியதாம் புவியில். அதாவது பாரதிதாசனுடைய கவிதை இது. பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை மொழிகளில் பாடினாலும் தமிழ் மொழியில் பாடின மாதிரி ஒரு இன்பம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சித்தர்கள் முக்தர்கள் எல்லா பெரிய ஞானிகள் எல்லாம் எவ்வளவோ கவிகள் பாடி இருந்தாலும் செந்தமிழ் தான் இந்த புவியிலே தமிழ் மொழி வந்து ரொம்ப முந்தி இருந்து இருக்குது. அதாவது முதன்மையான ஒரு மொழி சங்ககாலம் தொற்று ரொம்ப முந்தி இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எதற்காக இன்றைக்கி தமிழும் இசையும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தமிழ் சாதாரணமாக நம்ம நாடு தமிழ்நாட்டில் பேசக்கூடிய ஒரு பாஷை, அது வந்து ஒரு பெரிய அளவில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கிறதுக்கு ஒரு மூலிகை காரணமாக இருந்திருக்கு. ஒரு மூலிகையினுடைய தமிழ் பெயரே அதனுடைய பொட்டானிக்கல் நேமாக கூட அமைஞ்சிருக்கு. ஆனால் அவ்வளோ தமிழை ஏற்றமுடையதாக செய்த அந்த மூலிகை அதை சாப்பிடும்போது குரல் வளமும் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் தமிழும் இசையையும் பெருமைப்படுத்திய ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த மூலிகை எந்த மூலிகைன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடாதொடை. ஆடு மாடுகள் கூட சீக்கிரமாக சாப்பிட்றாது, அவ்வளோ கசப்பான ஒரு இலை. அடாதொடைக்கு வந்து பொட்டானிக்கல் நேமே அடாதொட வசிக்கா, அதாவது தமிழ் பெயரே அதுக்கு பொட்டானிக்கல் நேமாகவும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அதுக்கு இன்னொரு பழமொழியும் இருக்குது, அடாதொடை சாப்பிட்டா பாடாத தொண்டையும் பாடுமா. பாடவே முடியல, பாட்டு வராதவங்களுக்கு கூட, குரல் இனிமை இல்லாதவங்களுக்கு கூட ஆடாதோடையும் அஞ்சு குறுமிளகும் வச்சு சாப்பிட்டோம்னா. குரலடாத தொண்டையும் பாடும், அந்த குரல் வரம் ஸ்வரம், அதாவது நம்மளுக்கு வந்து குரல் வளம் வரும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆடாதோடை வந்து திக்த கஷாய ரசம்னு சொல்லுவோம், அதாவது கசப்பும் இருக்கும் கொஞ்சம் துவர்ப்பும் இருக்கும். அதனுடைய விபாக்கம் அப்படின்னா என் டேஸ்ட், அது வந்து கட்டுரசம், காரம் இருக்கும் அதில் கொஞ்சம். ஆடாதோடை வந்து வாசா அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம். என்ன அதனுடைய முக்கியமான பண்ணால், ரத்த பித்தகரம், அதாவது ரத்த பித்தத்துக்கு ரொம்ப அருமருந்தாக இருக்கும் ஆடாதோடை. கஃபத்தையும் வாதத்தையும் கம்மி பண்ணும். பித்தம் வந்து ரத்தத்தோடு சேர்ந்து ரொம்ப உடம்பில் கெடுதல் செய்கிற நேரத்தில் ஆடாதோடை ரத்த பித்தத்தை குணப்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகையாகும். ஆடாதோடையை வந்து எப்படி சாப்பிட்லான்னா, அதை ஜூஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்வரசம்னு சொல்லுவோம், அதை அரைச்சி பிழிஞ்சு அப்படியே குடிக்கலாம் தேன் கலந்து. அதாவது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் தேன் கலந்து ஆடாதோடை ஸ்வரசத்தை சாப்பிடலாம். ஆடாதோடையில் வந்து புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இருக்குது, புழுக்களையும் போக்கக்கூடிய தன்மை இருக்குது, ரத்த சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய தன்மையும் அதில் அதிகமாக இருக்குது. எலும்புரிக்கி நோய்னு சொல்லுவோம் இல்லையா, டிபி, எலும்புரிக்கி நோய்க்கு ரொம்ப அற்புதமான தீர்வை கொடுக்கும். தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வரும்போது ஆடாதோடையில் மணப்பாகுன்னு சொல்லுவோம், அதாவது வெல்லம் சேர்த்து சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்து மணப்பாகு செய்து அதை, அதாவது அந்த ஆடாதோடையோட ஸ்வரசம் அந்த இலைச்சாரையும் வெள்ளப்பாகும் சேர்த்து ஒரு கன்சிஸ்டன்சி, அப்படியே நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது இப்படி ஒழுக கம்பிப்பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்படி ட்ராப் பை ட்ராப்பாக ஒழுகிற மாதிரி ஒரு பதத்தில் செஞ்சு வச்சு தினமும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டே வந்தோம்னா நம்மளுடைய நெஞ்சு வந்து பலப்படும், அதாவது நுரையீரல் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்கே ஆகும். ஆடாதோடைய வந்து நிறைய பர்பஸ்க்காக பயன்படுத்தலாம். சுவாசம், காசம், ஹிருத்யம், இதயத்துக்கு ரொம்ப நல்லது, இதயம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வலுப்படும். ஆடாதோடைய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இலைகள் எல்லாம் நெல்லில் உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கலாம். அந்த பொடியை தினமும் தேனில், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே குவான்டிட்டி மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும், அதாவது குழந்தைகளுக்குன்னா ஒரு கால் ஸ்பூன், ஒரு சிட்டிகை, ரொம்ப சின்ன குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசுக்குள்ளேன்னா ஒரு சிட்டிகை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகிற குழந்தைகள் இருக்காங்க, இப்போ ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைகன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அஞ்சு வயசு அந்த மாதிரினா நம்ம ஒரு கால் ஸ்பூன் தேனில் கலந்து கொடுக்க அவங்களுக்கு சளியெல்லாம் நெஞ்சு சளியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகும். ஆடாதோடை வந்து சிறந்த ப்ரோங்கோ டைலேட்டர்னு சொல்லுவோம், அதாவது நம்ம நுரையீரலுக்கு போகக்கூடிய ப்ராங்கஸ்ன்னு, இப்போ ரெண்டு பக்கம் நுரையீரல் இருக்குது, அதுக்கு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா படங்களில், இப்படி நடுவில் ஒரு தண்டு மாதிரி வரும், ரெண்டு பக்கம் இப்படி பிரிஞ்சு வரும், ரெண்டு நுரையீரல் போகும், அந்த ப்ராங்கஸ், அந்த ப்ராங்கோ டைலேட்டர் அது வந்து சுருங்கிறதுனால தான்
நம்மளுக்கு வந்து மூச்சு திணறல் அந்த போல பிரச்சனைகள்லாம் வரும். சளி அதிகமாகும் போது அது போய் சளி சேர்ந்துக்கும் அந்த பிராங்கஸ்ல அந்த பாதைகள் எல்லாம். அப்ப அதையெல்லாம் நீக்கிறதுக்கு இதுல வேசசின் அப்படிங்கக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அதெல்லாம் இந்நாளில் கண்டுபிடிச்சது. இருந்தாலும் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல தப்பில்லை. அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த நுரையீரல் எல்லாம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு சுவாசம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடாதோடை வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, ஆடாதோடை இலை சாறையும் வில்வ இலையினுடைய சாறையும் சம அளவு எடுத்து டெய்லியும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 ml அப்படி சாப்பிட்டுட்டே வரும்போது அது வெயிட் ரிடக்ஷன் பண்ணும். ஏன்னா இந்த ஆடாதோடை இலைக்கு ரத்தத்தில் இருக்க உப்பையும் கொழுப்பையும் குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. இப்போ இந்த ஆடாதோடை இலை எப்படின்னா, காயக்கற்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரசாயனம்னு சம்ஸ்கிருத வார்த்தை. காயக்கற்பம் அதாவது வாழ்நாளை நீடிக்க உதவக்கூடிய மூலிகைகள் சில இருக்கு, அதில் ஆடாதோடையும் ஒன்று. தினமுமே அதை எடுத்துக்கிட்டாலும் தப்பில்லைன்னு. ஆனால் எது தினமும் சாப்பிட்ணும்னு நான் சொன்னாலும் அது வந்து அளவான முறையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். தினமும் டாக்டர் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதைய அளவுக்கு மிகுதியாக எடுத்துக்கவே கூடாது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஆடாதோடையை வந்து கிருமிநாசினி குணம் இருக்கிறதுனால ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியலாகவும் ஒர்க் பண்ணும். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் ஆடாதொடையில் என்ன இருக்குன்னா, இப்போ எல்லாருமே சிசேரியன் பண்ணிகிட்டே வரும். குழந்தை கன்சீவ் ஆனாங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்புகள் கம்மியாயிட்டே இருக்குது. அப்போ நம்ம வந்து நிறையா முன்ன மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணுறதில்ல, குமிஞ்சு வீடு கூட்டுறது கிடையாது. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆடாதோடைய இலை அதாவது அந்த செடியினுடைய வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை ஒரு பிடி எடுத்து தினமும் அதை நல்லா தட்டி கஷாயம் போட்டு, குழந்தை பிறக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடி அந்த கர்ப்பகாலத்தினுடைய நிறைவான மாதம் 8வது மாதம் அந்த 9வது மாதம் தொடக்கம் அந்த 1 மாதத்துக்கு தினமும் ஆடாதோடைய வேர்னுடைய கஷாயம் குறைந்த அளவு குடிச்சிட்டே வரும்போது அது சுகப்பிரசவத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நன்மைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தி நம்மளும் நல்லதாக நல்ல முறையில் நம்மளோட ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத ஆடாதோடையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.